அனைவருக்கும் வணக்கம். இது ரமச்சந்திர தமிழ் ஸ்டாக், நான் சுந்தர். ஸோ நீங்கள் நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் ஃப்ரைடேயில் நடந்த நிஃப்டியோட பேங்க் நிஃப்டியில் கிளியரான ஓபி என்ட்ரிஸ், எப்படி நம்ம எடுத்துக்கலாம், எப்படி அதை ப்ராஃபிட்டாக மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ஜஜஷன் என்ன கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து லிக்விடில் நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஸோ எல்லாமே லிக்விடியை மார்க் பண்ணால் கண்டிப்பாக நம்ம என்ட்ரியே கிடைக்காதுங்க. ஸோ லிக்விடிங்கிறது மொத்தத்துக்கு உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மொத்தமே மூணு டைப் லிக்விடி தான். ஒன்று வந்து உங்களுக்கு ஈக்குவல் ஹை ஈக்குவல் லோ லிக்விடி. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி கிடைக்கும். ஸோ ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டது, ஸோ ஒரு கிளியரான ட்ரெண்டு வந்து சப்போர்ட் ஆகிட்டாகிட்டு அது வந்து ஒரு லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகும். ஸோ சேம் ப்ளேஸில் வந்து ஒரு கிளியரான ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகும். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு வந்து லிக்விடிட்டி கேட்டகரியில் வர்றது தான். பட் இந்த டபுள் டாப்ங்கிறதுல எப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த டபுள் டாப் டபுள் பாட்டம்ங்கிறதுல. ஸோ இது மாதிரி ஹை ஒரு டபுள் டாப், இந்த டபுள் டாப்புங்கிறது வந்து சேம் ஹைட்டாக இருக்கலாம், இல்லை ஒன் சைடு அதோட ஹை அதிகமாக இல்லை லோவாக இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம அதை வந்து டபுள் டாப் லிக்விடிட்டின்னு எடுக்கலாம். அதே போல் தான் உங்களுக்கு டபுள் பாட்டம் லிக்விடிட்டி சேம் தான். ஸோ இது மாதிரி இருக்கும்போது ரெண்டே ரெண்டு கண்டிஷன் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுங்க. ஸோ இப்படி லிக்விடி ஃபார்ம் ஆகும்போது கண்டிப்பாக இந்த மிட் பாயிண்ட் உங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணி கீழே போயிருக்கணும். இது வந்து உங்களுக்கு டபுள் டாப் லிக்விடிட்டிக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு முக்கியமான ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து கண்டிப்பாக மிட் பாயிண்ட் பிரேக் பண்ணி கீழே வரைக்கும் ப்ரைஸ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கணும். சேம் திங் டபுள் பாட்டமுக்கு வந்து மிட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் இதுதான். இது மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த ஈக்குவல் லோ ஆர் ஈக்குவல் ஹை லோ ஈக்குவல் ஹைங்கிற லிக்விட்டியாக தான் டபுள் டாப் டபுள் பாட்டம்ங்கிற லிக்விட்டி நம்ம எடுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மேபி இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் லிக்விட்டி உங்களுக்கு போட்டுருந்துச்சுன்னா இந்த டபுள் டாப்புக்கு மேலே, அதாவது ஈக்குவல் ஹைக்கு மேலே கண்டிப்பாக ஒரு டிமாண்ட்ஸ் ஒன்று இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு அது கிளியரான ஒரு பை செட்டப் இருக்கும், சாரி செல் செட்டப். சேம் திங் உங்களுக்கு இதை மாதிரி எங்கே உங்களுக்கு ஈக்குவல் ஒழுக்கிட்டு இருக்கோ அது கீழே கிளியரான ஒரு டிமாண்ட்ஸ் ஒன்று இருக்கணும். ஸோ அதுதான் நம்மளுக்கு ஒரு பை செட்டப். ஸோ செல் செட்டப்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஈக்குவல் ஹை சப்ளை ஜோன். ஸோ பை செட்டப்ங்கிறது ஈக்குவல் லோ டிமாண்ட் ஜோன். ஸோ இதுதான் நம்மளுக்கு பை செட்டப்புக்கும் செல் செட்டப்புக்கும் டிஃப்ரென்ஸு. ஸோ அப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. ஸோ மொத்தத்துக்கு இந்த மூணு லிக்விடி தாங்க நம்மளோட மார்க்கெட்டில் அதிகபட்சம் நடக்க வேண்டியது. ஸோ இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், மற்ற இடத்துல ஒரு லிக்விடி வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம், ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நம்மளோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு வந்து 5 மினிட்ஸ் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுவே போதுமானதாக நம்மளோட இண்டெக்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ 3 மினிட்ஸில் அதுக்கு எடுக்கக்கூடாதுன்னு இல்லை, கண்டிப்பாக எடுக்கலாம். பட் கிளியரான வியூக்கு தெரிஞ்சால் மட்டும் 3 மினிட்ஸ் போங்க, ஏன்னா மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கணும் நம்ம, இல்லை குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருந்தால் நம்ம ஒரு பெரிய பாயிண்ட் பிடிக்கலாம். ஆனால் நம்ம ரிஸ்க் ரேஷியோ பார்க்கும்போது மேபி பாயிண்ட்ஸ் குறைய வாய்ப்பு இருக்குது 3 மினிட்ஸ். ஆனால் 5 மினிட்ஸ்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பாயிண்ட் கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம நிஃப்டி சார்ட் எடுத்துருக்கேன். ஸோ நிஃப்டி சார்ட்டில் நம்மளுக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நிஃப்டி வியூ பேங்க் ரெண்டுமே ஓப்பன் ஆனது கிளியரான ஒரு டிமாண்ட் ஜோனில் தான். ஸோ அதனால் ஒரு ஹெவி பிரேஸ் ரிசெக்ஷன் கொடுத்தாலுமே ப்ரீவியஸ் டேவோட ஹையை வந்து சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ நான் எப்பயும் சொல்கிறதா, நம்மளோட நிஃப்டி மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு சார்ட் எடுத்தாலுமே ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ அண்டு டுடே ஒரு 11 o'clock கிடச்ச ஒரு ஹை லோ ரொம்பவே முக்கியமானது. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணாலே ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ நான் என்ன நடந்தது, நம்மளுக்கு டிமாண்ட்ஸ் ஓப்பன் ஆகுமே ப்ரீவியஸ் டேவோட ஒரு லோவுக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியல, அங்கே கிளியரான ஒரு டவுன் சைட் மூவ் கொடுத்தது. அப்போ நமக்கு என்ன நடந்தது, கிளியரான ஒரு பிரேக்அப் ஸ்டிக் நடந்தது. இதை மாதிரி பிரேக்அப் ஸ்டிக் நடக்கும் என்ன பண்ணியிருப்போம், நேர்வே உள்ள ஒரு ஆப்போசிட் கேண்டில் இருக்குது. ஸோ எக்ஸாக்ட் அந்த இடத்துல ஒரு இம்பேலன்ஸாக விட்டுருக்கு. ஸோ நான் எதை இதை இந்த இடத்துல இம்பேலன்ஸ் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலோட லோவை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மூணாவது கேண்டில் லோ. ஸோ இப்போ நான் மார்க் பண்ணி காட்டிடுறேன். ஸோ இந்த கேண்டிலோட லோ. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து மூணாவது கேண்டிலோட ஹை. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம எஸ்எம்சி கான்செப்ட் என்ன சொல்லுவாங்க, காம்ப்ளிகேட்டட் பண்ணுறதுக்காண்டி ஃபேர் வேலி கேப்னு விடுவாங்க, இம்பேலன்ஸ்னு விடுவாங்க. ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இதுதாங்க இம்பேலன்ஸு, இது இன்எஃபிஷியன்ட் மூமெண்ட்டு. எல்லாமே இந்த ஒரு விஷயத்தை தான் சொல்கிறது, எஃபிஜி ஃபேர் வேலி கேப், இம்பேலன்ஸ் மூமெண்ட், இன்எஃபிஷியன்ட் மூமெண்ட், எல்லாமே இந்த ஒரு கேப்பை தான். ஸோ எதனால் இந்த கேப் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் கேண்டிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, இதுலேருந்து ஒரு 3 கேண்டிலுக்கும் இந்த 1 கேண்டிலுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, மிட்டிகேட் ஆகாமல் இருக்கும். அந்த பிளேஸில் தான் நம்ம இம்பேலன்ஸ் மூமெண்ட் சொல்கிறோம். ஸோ இது மாதிரி இருக்கிற பிளேஸை கண்டிப்பாக நம்ம இதை ஆர்டர் பிளாக மார்க் பண்ணிக்கலாம். அந்த கான்செப்ட் தான் இது வந்து ஆர்டர் பிளாக மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக மார்க் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாருமே, கம்மிங் டேஸில் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லிக்விடிட்டி விட்டுருக்குங்களா, ஓகே. அப்போ உங்களுக்கு கிளியரான ஒரு லிக்விடிட்டி வித்து சப்ளை ஜோன் கிடச்சிருக்கு. அப்போ கம்மிங் டேஸில் இந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு இந்த சப்ளை ஜோன் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபோன் நடக்க வாய்ப்பு இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. ஸோ ஓகே, இப்போ நம்ம இன்ட்ராடில் எதை மாதிரி ரெண்டு எடுத்துலாம் பார்த்தீங்கன்னா, கிளியராக என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல ஒரு ஈக்குவல் லோ லிக்விடிட்டி விட்டுட்டுருக்கு.
இதை ஏன் நான் ஈக்விட் லிக்விடிட்டி எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பிளேஸ் உள்ள மிட் பாயிண்ட்டுங்கிறது உங்களுக்கு இது தான். அப்போ மிட் பாயிண்ட் உங்களுக்கு கட் பண்ணியிருக்குங்களா, இந்த மிட் பாயிண்ட் வந்து கிளியராக கட் பண்ணி அப்சைட் மூணு போயிருக்கு. ஓகே, அப்போ ஈக்குவல் லிக்விடிட்டி விட்டுருக்கு. ஸோ இது மாதிரி ஈக்குவல் லிக்விடிட்டி விட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கே அடுத்த டிமாண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நான் அந்த டிமாண்ட் ஒன்று பார்க்குறதுக்காக நான் ப்ரைஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறது அந்த ஹெர்சல் லைன் எடுத்து இந்த ஈக்குவல் நியர்பையில் மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ இது கீழே எங்கே நம்ம டிமாண்ட் ஒன்று இருக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கிளியர் அந்த இடத்துல ஒரு ஈக்குவல் லிக்விடிட்டி விட்டுருக்கு. அப்போ இன்னும் நம்மளுக்கு கண்டிப்பாக ரவுண்ட் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கேயும் கண்டிப்பாக லிக்விடிட்டி விட்டுருக்கு. நீங்கள் கேட்கலாம் ஈக்குவல் லிக்விடிட்டி மிட்டை கட் பண்ணலன்னு. ஸோ இதான் மிட்டுன்னு இந்த இடத்துல பேசுனா கேப்பாக போகணும். அப்போ இந்த மிட்டை ஹிடனில் நம்மளுக்கு கட் பண்ணி தான் செஞ்சுருக்கு. ஸோ அதனால் இதை நான் ஒரு ஈக்குவலாக எடுத்துக்கிட்டேன். அப்போ டிமாண்ட் ஒன்றுங்கிறது பார்த்தீங்கன்னா கிளியராக பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கிளியரான பிரேக்அப் செக்ஷன் நடந்திருக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரிங்க, ஒரு ஸ்விங் லோ ஹை எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, அது இது ஹை ப்ராபபிலிட்டி. ஸோ இதை மாதிரி ஒரு செட்டப் தாங்க உங்களுக்கு பிரேக்கப் செக்ஷன் ரொம்பவே முக்கியமானது. ஸோ அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. இதை தான் நம்ம பிரேக்கப் செக்ஷன் கிளியராக மார்க் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக்கப் செக்ஷன் நடந்திருக்கா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆப்போசிட் கேண்டில் வந்து ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணியிருப்போங்களா. அப்போ இந்த ஸ்விங் லோவில் உள்ள ஆப்போசிட் கேண்டில் தான் நம்ம ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணியிருப்போம். இந்த ஜோனை தான் நான் சொல்கிறேன். ஓகே, பட் நம்மளுக்கு பிரேஸ் எங்கே ஹெவி ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு இந்த பிளேஸில் தான். நான் எப்பவுமே சொல்கிறது தான் உங்களுக்கு, அஸ் பர் ரூல் 1-6 வரைக்கும் நம்மளோட தமிழ் டிஸ்கஷனில் இருக்குது. ஸோ அதில் எது ஹை ப்ராபபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ப்ரிகாஷன் நடக்கும் ஒரு நியூட்ரல் கேண்டில் வந்து உங்களுக்கு ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரியாக இருக்கும். ஸோ அதுபோக ஹை விக்கு தான் நம்ம எப்பவுமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அதே மாதிரி பார்க்கும்போது இந்த இடத்துல உள்ள ஹை விக் கேண்டில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிருப்போம், டேட் ரேஞ்ச் யூஸ் பண்ணுவோங்களா. ஸோ நான் டேட் ரேஞ்ச் எடுத்துக்கிறேன். இந்த கேண்டிலோட ஹை விக்கில் லோ டு ஹை மார்க் பண்ணுறேன். ஸோ கிளியராக பாருங்கள், கரெக்டாக அந்த 50% பஞ்ச் பண்ணது அங்கேருந்து எவ்வளோ பாயிண்ட் அப்சைட் மூமெண்ட் கொடுத்துருக்கு, ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்டுங்க. ஸோ இப்படி தான் இந்த என்ட்ரி நம்ம எடுத்துருக்க முடியும். என்னென்ன காரணம் கேட்டிங்கன்னா, இதில் எங்கெங்காவது நம்ம கன்ஃபியூஸ் வரும் பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸில் வந்து நம்ம ஆர்டர் பார்க்க இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. எந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, ஏன்னா ஒரு பேஸ் கிரியேட் இருக்குது. அப்போ இதை நம்ம ஆர்டர் பிளாக மார்க் பண்ணுவோம். ஓகே, அப்போ அந்த ஆர்டர் பிளாக் நம்மளுக்கு ஒர்க் ஆயிருக்கா. ஓகே, அங்கேயும் நம்மளுக்கு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஒரு பஞ்ச் பண்ணனா ஒரு பெரிய ரிவர்சல் கொடுக்கலனா ஒரு 20 பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு ரிவர்சல் அந்த இடத்துலருந்து கொடுக்க தான் செஞ்சிருக்கு. பட் நம்மளுக்கு எதனால் இவ்வளோ பெரிய மூமெண்ட்லேயும் ரவுண்ட் சைடு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிளியரான டிமான்ஷன் எங்கே இருக்குது அதை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி, அஸ் ரூல் படி நியூட்ரல் கேண்டில் வந்து ஒரு ஹை ப்ரிஃபரன்ஸான ஒரு ஆர்டர் பிளாக் என்ட்ரி. அது அதை விட அதிகமானது வந்து உங்களுக்கு ஹைவி கேண்டில், ஏன்னா ப்ரைஸுங்கிற ஹைவி ரிஜெக்ஷன் இருக்கும், அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஒன்றா இருக்கும். ஓகே, ஸோ இது மாதிரி தான் அந்த என்ட்ரி எடுத்துக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த 10 லைன் லிக்விடிட்டி வச்சு, இல்லை ஒரு பிரேக்கர் பிளாக் என்ட்ரி வச்சு நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா சேம் கண்டிஷன் தாங்க, ஆனால் அவங்களுக்கு இந்த இடத்துல டபுள் என்ட்ரி கொடுத்துருக்கு பேங்க் நிஃப்டி. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் நடந்திருக்கு. நியூட்ரல் கேண்டில் ஆர்டர் பிளாக் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ எப்பவுமே ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரி நம்ம என்ன சொல்லுவோம், நியூட்ரல் கேண்டில் ஹைவி கேண்டில் தான். கிளியராக அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு, பஞ்ச் பண்ணி அங்கேருந்து பெரிய ஃபால் நடந்திருக்கு. ஸோ இதில் எங்கெல்லாம் நமக்கு லிக்விடிட்டி இருக்குது, இந்த இடத்துல கிளியராக ஒரு 10 லைன் லிக்விடிட்டி இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் நடந்திருக்கு, இந்த இடத்துல ஒரு ஈக்குவல் லிக்விடிட்டி இருக்கா. அப்போ டிமாண்ட் சொன்ன மாதிரி தேட போகிறோம். ஸோ இந்த இடத்துல டிமாண்ட் சொல்ல எப்படி நம்ம பார்க்க போகிறோம், அஸ் பர் நான் சொன்ன மாதிரி ஒரு ஹெர்சன் லைன் போட்டுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல ஈக்குவலோ இருக்குது. அப்போ இதுக்கு கீழே தான் டிமாண்ட் சொல்லிருக்கணும், அதை எங்கே இருக்குது நம்ம பார்க்கணும். ஸோ பியூராகவே பார்த்தீங்கன்னா ஒரு இம்பேலன்ஸ் விட்டுட்டு தான் போயிருக்கு மார்க்கெட் இந்த பிளேஸில். ஸோ இது மாதிரி ஹிடன் இதை மாதிரி இம்பேலன்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் உங்களுக்கு, அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா, ஸோ இதான் இம்பேலன்ஸ் சொல்கிறேன். ஸோ இது மாதிரி இம்பேலன்ஸ் விட்டுட்டு போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல இன்டிஸ்மெண்ட் ரேஞ்ச் இருக்கா சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். எப்போ பார்த்தீங்கன்னா இந்த இம்பேலன்ஸ் முடிஞ்சோடனே இந்த ரெட் கேண்டில் வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த ரெட் கேண்டிலுக்கு அடுத்து கண்டிப்பாக ஒரு க்ரீன் கலர் தான் இந்த இடத்துல நம்ம ஒரு இம்பேலன்ஸ் மார்க் பண்ணிடுதுனா. பட் அதை மாதிரி நடக்கலை. ஸோ இம்பேலன்ஸ் விட்டுட்டு இருந்தாலுமே கண்டினியூஸாக அடுத்து 2 ரெட் கேண்டில் இருந்துச்சு. அப்போ இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் ரேஞ்சு கிடையாது அஸ் பர் நம்மளோட ரூல் படி. அப்போ இந்த இடத்துல நம்ம எடுக்க தேவையில்ல. ஓகே, ஸோ இங்கே எப்படி நம்ம மார்க் பண்ணியிருக்கலாம், ஆர்டர் பிளாக் டிமாண்ட்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன பண்ணி வந்திருக்கு. ஸோ இந்த கேண்டில் க்ளோஸ் நியரில் அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கா, கிளியரான ஒரு இம்பேலன்ஸ் விட்டுட்டு போயிருக்கா. ஸோ இதை மாதிரி பிளேஸ் என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் பிளேஸில் கண்டிப்பாக ஒரு ஹிடன் ஆர்டர் பிளாக் இருக்கும்.
ஸோ அதை மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து நான் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் தெரியுதுங்களா, கிளியராக நான் மார்க் பண்ண பிளேஸில் ஒரு ஆப்போசிட் கிண்டில் ஆர்டர் பிளாக் கிட்ட போயிருக்கா. ஸோ இப்போ நம்ம இந்த ஆப்போசிட் கிண்டில் நீங்கள் மார்க் பண்ணாலே போதுமானது தான், உங்களுக்கு தேவையான ஆர்டர் பிளாக் கிடச்சிரும். என்ன நடந்திருக்கு, கிளியராக பஞ்ச் பண்ணுது. அந்த இடத்துல 3 மினிட்ஸில் ஒரு 2 விசில் பட்டன் மார்னிங் ஸ்டாரு, அவ்வளோதான் என்ட்ரி முடிஞ்சா. ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ ப்ராஃபிட் நம்ம கிடச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டார்கெட் நம்ம அந்த ஈக்குவல் லோ அந்த பிளேஸில் நம்ம வச்சுருந்தாலும் கூடவே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 300 பாயிண்ட் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கும் இந்த என்ட்ரி எடுத்திருந்தா. ஸோ இப்படி தாங்க நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணோம். ஸோ அதோட நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையுமே நம்ம ட்ரெண்ட் லைனாக மார்க் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான லிக்விடிட்டி தான், ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த பிளேஸில் ஒரு டிமோஷன் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம், அங்கேருந்து ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட்டு மார்னிங் லெவல்ஸ்லேருந்து பேவாக செஞ்சிருந்தது. ஸோ இது மாதிரி தான் நம்ம ட்ரெண்ட் லைன் லிக்விட்டி மார்க் பண்ணோம். ஸோ அதை விட எல்லா பிளேஸில் மார்க் பண்ணாங்க. இந்த பிளேஸில் ஒன்று நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், அப்போ இங்கே ட்ரெண்ட் லைன் லிக்விட்டி தான் இருக்குன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுவோம். ட்ரெண்ட் லைன் லிக்விட்டிங்க ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் லைன் தான். ஸோ அதை எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் உங்களுக்கு லிக்விட்டி விட்டுட்டு போயிருக்கோம் அங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு கிளியரான ஆர்டர் பிளாக் இருக்க தான் செய்யும். ஸோ அதை மீன் பண்ணி லிக்விடிட்டி மார்க் பண்ணுங்கள். ஸோ எல்லா இடத்துல ஒரு லிக்விடிட்டி மார்க் பண்ணாதீங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நான் சொன்ன மாதிரி வீடியோ ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி அந்த 3 டைப் ஆஃப் லிக்விடிட்டி தான் ஃபார்ம் ஆகும் அதிகபட்சம். ஸோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே நம்மளுக்கு இன்ட்ராடேயில் ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். ஸோ தேங்க்யூ.